இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் மற்றும் ஆன்மீக சீர்திருத்தவாதி எக்நாத் ரெனாடோவின் 110th பிறந்தநாள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்பினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எக்நாத் ராமகிருஷ்ணா ரெனாடே மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அமராவதி மாவட்டத்தில் 1914 நவம்பர் 19 பிறந்தார். சமூக மற்றும் ஆன்மீக சீர்திருத்தவாதியான இவர் தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஆர்எஸ்எஸ் அமைப்பில் தன்னை இணைத்து கொண்டு சமூக பணியாற்றி வந்தார். பல பொறுப்புகளை வகித்த இவர் 1962 ஆர்எஸ்எஸ் அமைப்பின் அகில இந்திய பௌத்திக் பிரமுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகளால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட எக்நாத் ராமகிருஷ்ணா ரெனாடே 1963 முதல் 1972 வரையிலான காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்தர் பாறை நினைவகம் மற்றும் விவேகானந்தர் கேந்திரா ஆகியவற்றை கட்டுவதில் பெரும் பங்காற்றினார். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் அமைக்க வேண்டும் என தமிழக அரசிற்கு விவேகானந்தா கேந்திரா அனுப்பிய திட்டத்திற்கும் இவரே காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 1982 ஆகஸ்ட் 22 ஏக்நாத் ரெனாடே உடல்நலக்குறைவால் காலமானார். இந்த நிலையில் இவரது 110th பிறந்தநாள் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்பினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில்